நாகப்பட்டினம் மாவட்டம் வேளாங்கண்ணியில் இருந்து இலங்கைக்கு போதைப் பொருள் கடத்தப்படுவதாக கியூப் பிரிவு போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. இதனையடுத்து பூக்காரத் தெருவில் உள்ள தனியார் விடுதியில் கியூப் பிரிவு இன்ஸ்பெக்டர் ராமச்சந்திர பூபதி தலைமையில் அதிரடி சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது விடுதியில் தங்கியிருந்த மேற்கு வங்க மாநிலம் டார்ஜிலிங் மாவட்டம் கியாபரி பகுதியைச் சேர்ந்த தெல்குமார், தாபா மங்கர், கவாஸ் ஆகியோரிடம் கியூ பிரிவு போலீசார் விசாரணை நடத்தினர். விசாரணையில் மேற்கு வங்க மாநிலத்தில் இருந்து ஹசிஸ் போதைப் பொருளை ராமேஸ்வரத்தில் இருந்து இலங்கைக்கு கடத்தி செல்வது தெரியவந்தது. இதற்காக மேற்கு வங்க மாநிலத்தில் இருந்து காரில் ரகசிய அறை அமைத்து அதில் போதைப் பொருளை கடத்தியதும் அதிக தூரம் வாகனம் ஓட்டியதால் ஏற்பட்ட அசதி காரணமாக வேளாங்கண்ணியில் தங்கியது தெரியவந்தது. மேலும் அதிகாலை ராமேஸ்வரத்தில் போதைப் பொருளை கொண்டு சேர்க்க உள்ளதாகவும் அவர்கள் தெரிவித்தனர். இதனையடுத்து அவர்கள் காரில் ரகசிய அறையில் பதுக்கி வைத்திருந்த 75 கிலோ ஹசிஸ் போதைப் பொருளையும் கியூ பிரிவு போலீசார் கைப்பற்றினர். கைப்பற்றப்பட்ட ஹசிஸ் போதைப் பொருள் சர்வதேச சந்தையில் 180 கோடி ரூபாய் மதிப்பு எனவும் இந்திய சந்தையில் 3 கோடியே 75 லட்சம் ரூபாய் என போலீசார் தெரிவித்துள்ளனர். கைப்பற்றப்பட்ட போதைப் பொருட்களை போதைப் பொருள் தடுப்பு பிரிவு போலீசாரிடம் கியூ பிரிவு போலீசார் ஒப்படைத்தனர்.